இந்த சங்கமிகத்தில் நாம் இப்பொழுது அந்த அசிரதி பயிற்சி நாம் செய்து கொண்டு வருகிறோம். உடலை விட்டு போகுவதும் ஆத்மா உடலில் வந்து சேருவதுமாக இந்த பயிற்சி இருக்க வேண்டும். அதாவது சப்தத்திலிருந்து சப்தமற்ற உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும், சப்தமற்ற உலகிலிருந்து சப்த உலகத்தில் வர வேண்டும். இந்த பயிற்சி சகஜமாக இருக்க வேண்டும். இந்த பயிற்சி இருந்தால் கடைசி சமயத்தில், அதாவது கடைசி நேர பேப்பரில் நாம் ஈஸியாக சென்று விடலாம். அந்த பயிற்சியை பாபா இப்பொழுது அலோகிக்க ட்ரில் மூலமாக நமக்கு சொல்லி கொண்டு வருகிறார். நல்ல அழகான ஒரு பாடலை கேட்டோம், அற்புதமாக இருந்தது, மனதிற்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இதை ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு நிமிடம்
உலக ஆத்மாக்களுக்காக நாம் ஆழ்ந்த அமைதியிலிருந்து அன்பு கிரணங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். வாருங்கள் சூட்சம வதனத்திற்கு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது போல ஒரு நிமிடம் மட்டும் கிடையாது, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ வாருங்கள் சூட்சமாவதனத்திலிருந்து அவ்வித்த பாப்தாதாவுடன் எல்லா சக்திகளும் வாங்கி கொண்டு உலக ஆத்மாக்களுக்கு கொடுப்பதுதான் சங்கம யுக பிராமண குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான சேவையாக இருக்கின்றது. அதனால் நாம் இப்பொழுது அந்த ஒரு வினாடியில் நமக்கு அந்த சிக்னல் கிடைத்ததும் நாம் உடனடியாக எவரடியாக இருக்க வேண்டும். அந்த புது உலக ஸ்தாபனைக்கு நாம் தான் நிமித்தமாக இருக்க வேண்டும். அந்த விநாச காரியத்திற்கு நாம் தான் நிமித்தமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் எவரடியாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் எவரடியாக இருந்தால் வரக்கூடிய அந்த தர்மராஜ் புரியை நாம் ஈஸியாக கடந்து சென்று விடலாம். ஒரு உதாரணம் சொல்லலாம். இப்படியே பாபா அடிக்கடி சொல்லுவது உண்டு, அந்த யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள், இதுபோல அந்த இந்த உலக ஸ்தாபனைக்கு யாரார் காரணமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுதுண்டு. இந்த வாணி 15/7/1973 அன்றைய வாணியில் பாபா அந்த தர்மராஜ் பரி புத்தியை பற்றி அழகாக சொல்லியிருந்தார். அந்த யாதவ சேனைகள் ஃபுல் ஃபோர்ஸாக இருக்கின்றார்கள், தயாராக இருப்பார்கள். அதே போல இந்த பாண்டவ சேனைகளும் கூட சரி, எல்லா விதத்திலும் சரி, நாம் எவரடியாக இருக்க வேண்டும். அந்த நிலை எப்படி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படி என்று கேள்வி கேட்கின்றார். அதை நாம் ரெடியாக செய்து கொண்டு அந்த நேரத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா அப்படி என்று கேள்வி கேட்கின்றார். நீங்கள் எவரடியாக இருக்கிறீர்கள் தானே அப்படி என்று கேள்வி கேட்கின்றார். நாம் அந்த லைட் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்போம், மைட் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்போம், அந்த கலங்கரை விளக்கம், கலங்கரை விளக்கத்தை விளக்கத்தை பட்டனை தட்டின உடனே என்னாகும், உடனடியாக எல்லா பக்கமும் ஒளிய கொடுக்க ஆரம்பித்து விடும். ஒளிய கொடுத்த உடனே அந்த கப்பல்கள் சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்து விடும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? பாண்டவ சேனைகள் பற்றி பாபா அந்த விசேஷத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நாம் எல்லோரும் பாண்டவ சேனைகள். பாண்டவ சேனைகள் என்றால் பரமாத்மாவிற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மறைமுகமாக. அப்ப அந்த பாண்டவ சேனைகளுக்கு பரமாத்மாவுடைய அந்த கட்டளை கிடைத்த உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக ஒரு வினாடியில் நாம் என்ன ஆக வேண்டும்? லைட் ஹவுஸ் ஆகிவிட வேண்டும், மைட் ஹவுஸ் ஆகிவிட வேண்டும். இப்ப உடனடியாக அந்த அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த ஒளி ரூபமாகவும் சக்தி ரூபமாகவும் வரதானங்களை கொடுக்க முடிய வேண்டும். அது உங்களுக்கு இருக்கின்றதா? அந்த வரதானங்களை உங்களால் தர முடியுமா? அந்த வரதானங்களை உங்களால் தர முடிகின்றதா கேள்வி கேட்கின்றார். அதனால் நாம் பாருங்கள், உடம்பில் நம்முடைய சூலமான கண்கள் இருந்தாலும் ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி, நாலாப்புறமும் நாம் பார்க்கின்றோம், அனுபவம் செய்கின்றோம். அதே போலத்தான் பரமாத்மா அந்த மூன்றாவது கண் மூலமாக நம்முடைய புத்தியின் மூலமாக ஒரு வினாடியில் லைட் ஹவுஸ் ஆகி இந்த பாரத தேசத்திற்கு மட்டும் கிடையாது, முழு உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் நம்முடைய மூன்றாவது கண் மூலமாக மற்றவர்களுக்கு முக்தி கொடுக்க முடிகின்றதா? இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. எப்படி நம்ம சாதாரண கண்கள் எல்லாவற்றையும் பார்க்க முடிகின்றதோ அதே போல மூன்றாவது கண் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த முக்தி என்ற விடுதலை அளிக்க முடிகின்றதா கேள்வி கேட்கின்றார். அந்த ஒரு வினாடியில் எல்லாம் முடிந்துவிட வேண்டும். பக்தியில கூட சொல்லுவாங்க, சிவனுடைய மூன்றாவது கண்ணை திறந்தால்
உலகம் அழிந்து விடும் அப்படின்ற ஒரு பாடல் கூட இருக்கின்றது. அது யாருடைய ஞாபகார்த்தம்? பரமாத்மாவுடைய பாண்டவ சேனைகளுடைய ஒரு நினைவார்த்தம் என்று சொல்லலாம். அதனால் அந்த விநாசத்தின் கூட கூடவே அந்த புது உலகத்தினுடைய ஸ்தாபனையும் இருக்கின்றது. அப்ப பாபாவுடன் கூட சேர்ந்து பரமாத்மாவுடைய குழந்தைகளுக்கும் மகிமை இருக்கின்றது பக்தியில். அப்ப நாம் எந்த அளவிற்கு நம்முடைய விசாலமான அந்த பார்வை எது வரைக்கும் செல்கின்றது, அந்த மூன்றாவதுடைய கண்ணில் சக்தி இருக்கின்றதா அப்படி என்று தனக்குத்தானே பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சூலமான கண்கள் பலவீனமாக இருந்தால் கண்டிப்பாக வெகு தொலைவில் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களும் பார்க்க முடியாது தானே, முடிய முடியாது. அதே போல் தான் நம்முடைய மூன்றாவது கண்ணுடைய சக்தி இருக்க வேண்டும். அப்ப அந்த மூன்றாவது கண்ணை நாம் சக்திசாலியாக்குவதற்காக கவனம் கொடுக்க வேண்டும். அந்த மூன்றாவது கண்ணினுடைய அந்த வீண் விஷயங்களில் இருந்தால் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு எப்படி முக்தி அளிக்க முடியும்? அளிக்க முடியாது தானே. அதனால் அந்த ஸ்தூலமான கண்கள் பலவீனமாவதற்கு என்னென்ன காரணம் இருக்கிறது அப்படின்ட்டு நமக்கு புரிய வரும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு மூளைக்கு நாம் அதிக வேலை கொடுப்பதனால் கூட நம்முடைய கண்கள் வந்து ரொம்ப பலவீனமாக ஆகிவிடும். அதே போல் தான் நம்முடைய மூன்றாவது கண்களுக்கு எது வேலை அதிகமாக கொடுத்தால் அந்த மூன்றாவது கண் வேலை செய்யவே செய்யாது. அப்ப அந்த எந்த பலவீனத்தை நாம் கண்டறிய வேண்டும். இதெல்லாம் கடைசி சமயத்தில் உதவாது, இப்பொழுது நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய மூன்றாவது கண்ணை தொலை தூரத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் பார்வை இருக்க வேண்டும். அந்த பார்வையை இல்லாத காரணத்திற்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒன்று வந்து பற்று இருக்கும், ரெண்டாவது வந்து சுபாவம் இருக்கும். அப்ப அந்த சுபாவம் நம்மளை அந்த மூன்றாவது கண்ணை பலவீனமா ஆக்கியே விடும். சில பேரை வந்து மற்றவர்களே பற்றுதல் வந்து ரொம்ப வீணானா ஆக்கிவிடும். இந்த ரெண்டு விஷயத்தில் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இப்பொழுது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த பற்று இருக்குதா செக் பண்ண வேண்டும், சோதனை செய்து பார்க்க வேண்டும். அந்த சுபாவம் பழைய சுபாவம் இருந்தால் கூட அந்த மூன்றாவது கண்ணினை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. அதனால் அந்த பற்றும் சரி அந்த சுபாவம் சரி மாற்றிவிட வேண்டும். அப்போ மாற்றிவிட்டால் அந்த பழைய உலகம் கண்டிப்பாக மாறிவிடும். அப்போ மாறிவிட்டால் என்ன ஆகும்? உலக பரிவர்த்தனை செய்து ஆகி முடிந்துவிடும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த உலகத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று நமக்குத்தானே சோதனை செய்து பார்க்க வேண்டும். அந்த மூன்றாவது கண் மூலமாக மற்றவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டுமா, முக்தி அளிக்க முடிகிறதா? அப்போ முடியவில்லை என்றால் அந்த மூன்றாவது கண்ணில் அந்த பற்று அந்த பழைய சுபாவம் இருக்குது என்று தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ இதுதான் நமக்கு செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது. தனியாக உட்கார்ந்து எனக்கு எதெதின் மீது பற்று இருக்குது அப்படின்ட்டு பார்க்க வேண்டும். என்னுடைய பழைய சுபாவம் ஏதாவது எனக்கு தொந்தரவு கொடுக்கின்றதா அப்படி என்று அதையும் செய்து பார்க்க வேண்டும். இதுபோல எல்லாவற்றையும் நாம் சோதனை செய்து பார்க்கும் பொழுது அந்த கடைசி பேப்பரில் கடைசி நேர இறுதி பேப்பரில் நாம் வெற்றி அடைந்து தாராளமாக முழுவதுமாக முக்தி தாமத்திற்கு சென்று விடலாம். தர்மராஜ புரிய ஈஸியாக கடந்து சென்று விடலாம். இதுபோல நாம் என்னென்ன அந்த சூலமான கண்களுக்கு அந்த பலவீனமாக இருக்கின்றதோ அதே போல நாம் சோதனை செய்து 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 நம்முடைய அந்த லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் என்ற ஒரு நொடியில் மற்றவங்களுக்கு முக்தி அளிக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கின்றதா அதை நாம் பார்த்து முழுவதுமாக சோதனை செய்து பார்க்க வேண்டும். இதுபோல ஒவ்வொரு நொடியை நாம் சோதனை செய்து பார்க்கும் பொழுது தர்மராஜ புரிய ஈஸியாக கடந்து செல்ல விடலாம் என்று 15/7/1973 அன்ற வானில் பாபா மேற்கோள் காட்டி, குழந்தைகளே என்னுடைய பாண்டவசேன குழந்தைகள் முற்றிலுமாக வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு இஷாரா கொடுத்திருந்தார். அதுபோல் நாம் பயிற்சி செய்து வெற்றி அடைந்து விடலாம். அச்சா ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளை பார்க்கலாம். ஓம் சாந்தி.